ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நடிகையை பற்றி சொல்லணும்னா, இந்த ஒரு நடிகையை பற்றின ஒரு காசிப் இது. ஸோ இந்த நடிகையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த நடிகை வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கவர்ச்சி நடிகை, குணச்சித்திர நடிகை. ஸோ எல்லா ரோலும் பண்ணக்கூடிய ஒரு நடிகை. ஸோ இந்த நடிகை வந்து ரீசெண்டாக ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தாங்க. ஒரு 600-700 கோடி ரூபாய் வந்து வசூல் செய்த ஒரு படத்தில் வந்து முக்கியமான ஒரு ரோல் பண்ணாங்க. ஸோ அந்த படத்தில் நடித்ததுக்கப்புறம் இவங்களுக்கு ஏன் வந்து பட வாய்ப்பு எதுவுமே அமையலை, ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனையா, இல்லை இந்த வயசுலையும் வேறாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் வந்து எழுந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் என்ன அப்படின்றது தான் அந்த நடிகையை பற்றி ஒரு காசிப் வந்திருக்கு. ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோ நம்ம வந்து ஃபுல்லாக போய் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பண்ணுங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன், எந்த வெரிசிங்ஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படின்னு சொல்லி எல்லா மொழிகளிலும் வந்து வெளியாகி ஒரு மிகப்பெரிய ஹிட் அடித்த படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த அந்த நடிகைக்கு அதுக்கப்புறம் வந்து எந்த பட வாய்ப்புமே கிடைக்கலையாம். ஸோ பொதுவாக வந்து மிகப்பெரிய வெற்றி படத்தில் நடித்த நடிகரோ நடிகைகளோ வந்து அதுக்கடுத்த பட வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்து குவியும், ஓகேவா? ஸோ அதே தான் வந்து நீதி, அதுதான் வந்து அந்த சினிமா இண்டஸ்ட்ரி ரன் ஆகுறது. ஸோ நான் இந்த நடிகைக்கு மட்டும் கடந்த 4 ஆண்டுகளில் எந்த மாதிரி பட வாய்ப்புமே உங்களுக்கு வரலன்றது தான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஸோ கடந்த 2015 ராஜமௌலி டைரெக்ஷனில் வெளியான படம் தான் வந்து பாகுபலி. ஸோ தெலுங்கில் வெளியாகி இந்த படம் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லி பல மொழியில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதில் வந்து 600 கோடி ரூபாய் வந்து வசூல் செய்யப்பட்ட ஒரு இந்த படத்தில் முக்கியமான ஒரு கேரக்டர் நடித்தவர் தான் வந்து ராஜமாதா அப்படின்ற ஒரு கேரக்டர் நடித்த ரம்யா கிருஷ்ணன். ஸோ ரம்யா கிருஷ்ணன் தானாக சேர்ந்த கூட்டம், சூப்பர் டிலெக்ஸ், குயின் என அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த முக்கிய கதாபாத்திரங்கள் கொண்ட படங்களை சூஸ் பண்ணி நடிச்சிருந்தார். குயின் வெப்சீரிஸில் நடிகை ஜெயலலிதாவுடைய கதாபாத்திரம் எடுத்து நடித்திருந்தார். ஸோ சூப்பர் டிலெக்ஸில் யாருமே எதிர்பார்க்காத, நடிக்க தயங்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமான விலை மாது அப்படின்ற ஒரு கேரக்டர் எடுத்து நடிச்சிருந்தார். செம்மையாக வந்து ரியாக்ஷன்லாம் கொடுத்துருப்பார் அந்த படத்தில். ஸோ இவருக்கு வந்து கடந்த 2019 இருந்து பெரிதாக எந்த பட வாய்ப்புகளும் இல்லை. ஒரே ஒரு தெலுங்கு படத்தில் மட்டும் நடிச்சிருந்தார், அது நாக சைத்தன்யா கூட அந்த படம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரம்யா கிருஷ்ணனுக்கு வந்து வேறு எந்த படத்திலும் வந்து வாய்ப்பே கிடைக்கல. படங்களில் நடிக்காமல் போனாலும் ரம்யா கிருஷ்ணன் தமிழில் அவ்வப்போது சில ஷோவில் வந்து ஜட்ஜாக வந்து போயிட்டுருக்காரு. ஸோ ராதிகா தொகுத்து வழங்குகிற இந்த ஷோவில் இவரும் ஒரு வந்து ஜட்ஜாக வந்துட்டு போனார். ஸோ ரம்யா கிருஷ்ணன் 2019 வெளியான அந்த சூப்பர் டிலெக்ஸ் மற்றும் தேவ் தான் வந்து கடைசியாக அவர் நடித்த தமிழ் திரைப்படம். ஸோ ரம்யா கிருஷ்ணன் அவராகவே படங்களில் இருந்து ஒதுங்கி ஓய்வெடுக்கிறாரா, இல்லை வந்து சினிமா அவரை ஒதுக்குதா அப்படின்னு தெரியல. ஆனாலும் வந்து இவருக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக் கொடுக்க நேரம் இப்போ வந்து வந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஜெயிலர் படத்தில் இவருக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்குது. ஸோ இந்த படத்தை தான் அவங்க வந்து மலை போல் நம்பியிருக்காங்க. எல்லாமே வந்து இந்த படத்தின் வெற்றிக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எப்போ இந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கும், எப்போ ரிலீஸ் ஆகுன்ற வெயிட்டிங்கில் ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்க. அதன் மூலமாக வந்து அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. ஸோ ரம்யா கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் இப்போயும் வந்து ரீசெண்டாக ஒரு காசிப் அவரை பற்றி வந்திருந்தது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பப் நைட் பார்ட்டி முடிச்சுட்டு வரும்போது குடிபோதையில் வண்டி ஓட்டிகிட்டு வந்தார். அப்புறம் வந்து போலீஸ் செக்கிங்கில் மாட்டும்போது கேஸ் ஃபுல்லாக, அதாவது டிக்கி ஃபுல்லாக வந்து நிறைய சரக்கு பாட்டிலாம் மாட்டி அது கேஸ் ஆச்சு. அப்புறம் வந்து எதுவுமே சைலண்ட்டாக வந்து அந்த கேஸ் மூடிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரீசெண்டாக ஒரு ஷோவில் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு உடவை அணிந்து வந்து பயங்கரமாக வந்து வாய்ப்பு தேடக்கூடிய நடிகைகள் பண்ணுற வேலையை பார்த்து இவரும் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்களும் இவர் பண்ணிகிட்டு தான் இருக்கார். ஸோ ரம்யா கிருஷ்ணனை பற்றி இந்த காசை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவரை பற்றி உங்களுக்கு அவர் நடித்த கவர்ச்சி படங்களில் ரோலில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு வந்து இப்போ ஸ்க்ரீனில் தெரிய ஆட்டமாக தேரோட்டமான்றது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து பஞ்சதந்திரமில் பண்ண ரோல் பிடிக்கும். உங்களுக்கு என்ன கவர்ச்சி ரோல் பிடிக்கும்ன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.